கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த நிறைய பேர் அந்த யூடியூப்பில் பார்த்த உடனே என்ன ஆகிடும்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உடம்பு மனசு மூளையை எல்லாத்தையுமே கெத்துரும். பாவக்காவும் கசப்பு, சாராயமும் கசப்பு. சாராயம் குடிச்சிட்டு பாவக்காய் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அங்கே ஒரு ஐ தலைவலி வந்துடும். இப்போ நீ சைடிஸ் பாவக்காய் வச்சுக்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன் இப்போ நான்? பாவக்காவும் சாராயமும் ஒன்றா குச்சா காலில் தலைவலிக்கும் சொல்லிட்டோன்னு என்ன ஆகிடா? ஏன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இம்ப்ரமேஷன் கொடுத்தா ஒன்றும் வேணா. உன் 10 பேரை செட்டப் பண்ணி ஏன் ஒரு மாதிரி டல்லகிற அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வீட்டில் ஆரம்பிக்கணும். ஒரு 10 பேர் கேட்டாங்கன்னு வச்சுக்க, ஆஃபீஸில் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஏன் என்ன ஆச்சே? ஓ ஆமாம் பொழுது நிறைய பேர் அப்படித்தான். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், என்னை நிறைய பேர் வந்து ஒரு 135,000 பேர் ஃபாலோ பண்ணிட்டோன்னா நான் அறிவாளி ஆகிட்டேன்னு நினச்சிப்பேன். ஆமாம் அப்படியே அறிவாளி மாதிரியே பேசின்னு இருப்பேன். புரியுதா என்ன பண்ண? நான் 135,000 பேர் சேர்ந்து என்னை ஏமாத்திக்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்கிறீங்க? 135,000 பேர் இவரை பாராட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறீங்களே, 135,000 பேர் என்னை என்ன பண்ணிடலாம்? ஏமாத்தினுங்களாம், உஷாராகணும். அவ்வளோ பேர் என்னை பெருசாக சொல்லிட்டா நான் என்ன ஆகக்கூடாது? தலகணம் பிடிச்சிட்டு ஆடக்கூடாது. ஏன் அத்தனை பேரும் எப்படி இருக்கலாம், எந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் தெரியாது. இப்போ சாவு வீட்டுக்கு போனால் எனக்கு சோகமாகிடுது, டல் டயர்டாகிடுறேன். கல்யாண வீட்டுக்கு போனால் பின்ன கல்யாண வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வந்தேன். வடை பாயாசம் அங்கே சாதா சரியாக ஒரு கிளாஸு ஒரு கப்பு சோறு சாப்பிட்ற, நீ கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படி சாப்பிட்ற? அவன் அதில் 21 ஐட்டம் 41 ஐட்டம் பண்ணி வச்சுக்கிறான். அவன் ஐட்டம் சாங்கு கேட்ட மாதிரி ஆகிடுவேன். கல்யாண வீட்டுக்கு இல்லாதெல்லாம் வாடின்னு போயிட்டு வாங்க போங்க. அவன் ஆளுக்கு நல்லா தெரியும் சொல்லணும். ஆளால் கிள்ளி முத்தம் குத்து எப்படி அமைச்சாங்க? எப்படி இருப்ப? நல்லா துண்ணேன் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே போனோடனே மூக்கு சிந்தி போட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனே மோசமான சீனு, எல்லாம் அம்முன்னு மூஞ்சி வச்சுக்கிறாங்க. ஏன்னா பார்த்து நம்மளே வணக்கம் பண்ணால் கூட அவங்க அம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா வணக்கம் பண்ணணும்னு இருக்கும், சா வீட்டில் வணக்கம் பண்ணக்கூடாது போலது. இந்த குழந்தைங்க திருத்துன்னு மூச்ச மாதிரி ஆகிடுவோம் நம்ம. யாருன்னா பழகணுங்க ரொம்ப நாளாக இருக்கும் கூட கிட்ட போனோம்னா கூட சரி, அவங்க அப்போ தான் சோகமாகிற மாதிரி அப்படியே உம்முனு இருப்பாங்க. இவங்க உம்முனு தான் அவங்க ஏந்து உட்காந்துப்பாங்கன்ற மாதிரி இவ்வளோ பிரச்சனையும் சாப்பிட்டு சோறு தண்ணி கிடையாது. எவனா பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களாக தான் காப்பியெல்லாம் தருவாங்க. இப்போ அப்படியும் கிடையாது ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பந்தலை போட்டு வெளியே கழிச்சிட்டு இருப்பானுங்க மிஷினை வச்சுனாக்கா ஆளுக்காளுக்கு மாறுது. ஊ டுங்கு டுங்கு டுங்குன்னு வச்சுன்னு இருக்காங்க. ஒருத்தர் பேச மாட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக தூங்க முடியுமா? சோகமாகும் என்ன ஆவ? இந்த சோறு தண்ணி இல்லாமல் சுற்றிட்டு வந்துக்கிறியே. நம்ம சாவு வீட்டுக்கு போனால் சோகமாகாமல் துக்கமாக என்ன பண்ணு? பிரியாணி எடுத்துன்னு போ சாவு வீட்டுக்கு. ம், அங்கே சாப்பிடாத. ஒரு கிட்ட போகும்போது பஸ் விட்டு இறங்கிட்டேன் இல்லை ஆட்டோவில் போகிறேன் ஓலாவில் புக் பண்ணிட்டு போகிறேன்னாக்கா ஓலாவிலே உட்காந்துன்னு 1-5 நிமிஷம் வரப்போதுன்னா சாப்பிட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு ம் வெளியே போய் துவச்சுன்னு சோகமாக நான் இது வெளிநாட்டிலலாம் பாரு சாவுக்கு போகணும்னாக்கா அந்த ஊர் சாவுக்கு போய் தான் தெம்பாயிடுவேன். ஏன் கருப்பு சட்டை கருப்பு கோட்டு கருப்பு பூ என்ன குத்திப்பானுங்க கருப்பு கொடை வச்சு ஷூ போட்டுன்னு பாலிஷெலாம் போய் அடி வந்து நிற்பாங்க. அவங்க போக எல்லோரும் பார்த்தேன், அவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி ஆகிடா? பா வாங்கின கருப்பு கோட்டு போட்டேன்டா தெம்பாயிடுவேன். ஏன் சும்மாவே தானே மச்சி வச்சுருந்த? இப்போ சாவு விட்டு போனால் துக்கமாக என்ன பண்ணுவேன்? யாரோ சொன்னாங்க. இப்போ அது நான் அது மாதிரி எங்கேயும் பார்க்கல. சில பேர்லாம் வந்து சில மத சடங்குகளில் வந்து சாவு வீட்டில் பிரியாணிலாம் போடுவாங்கன்ட்டு. காரணம் அதுமாதிரி சாவு வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுக்கிறீங்க? நான் அது வரைக்கும் சாப்பிடல. அந்த மாதிரி சாவு அப்படியா? நான் இன்னும் அந்த மாதிரி சாவுக்கு போகலையா? ஏன்னா தான் அந்த மாதிரி சாவு தான் சொல்லுங்கள். கல்யாணத்துக்கே கூப்பிடுங்கிறானுங்க, இது மாதிரி பிரியாணி போடுறாங்க சாவுக்கு வாங்கன்னா நான் ஏன் இன்னும் சாப்பிட்ல சாமி? அந்த மாதிரி சாவுக்கு போய் தான் எப்படி இருப்பேன்? கட்டிங் முன்னாடியே போட்டு போயிட்டு பிரியாணி ஃபுல்லாக இறக்கின்னு வந்துரு, இல்லை ஃப்ளாஸ்க்கு வச்சு வந்துச்சு வாங்கி என்ன பண்ணு? தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி என்ன வெளியே தண்ணி நான் குடிக்கத்தில்லன்ட்டு. ஸ்டீல் ஃப்ளாஸ்க்லாம் வந்துச்சு வெளியே தெரியாது. என்ன பண்ணு? கரெக்டாக மிக்சிங்லாம் பண்ணி போட்டு எடுத்துன்னு போயிட்டேன்னா அங்கே போய் உட்காந்துன்னு சாப்பிட்டு எப்படி வந்து தூங்கலாம்? போகிற சாவை பொத்துருக்குது.
நல்ல சா வீட்டுக்கு போனேன், கல்யாண வீட்டுக்கு போனலாம் கிடையாது. சா வீட்டுக்கே நீ போய் கூட சந்தோஷமாக வரலாம், ஏன்னா செத்தவங்களை பொத்துருது. எப்பா சனியை செத்தா சொத்து பிரச்சனை போச்சு, ரொம்ப நாளாக பார்த்துங்கண்ணா இருந்தால் செத்தா தான் சொத்து நமக்கு வரணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. செத்த உடனே சொத்து பிரிப்பாங்க நல்லா இருக்கலான்ற மாதிரி இருந்தாக்கா எப்படி இருக்கும், செத்த உடனே தெம்பாயிடுவேன். சிலர்லாம் சாவுக்கெல்லாம் போனாக்கா சாவெல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி சாயந்தரமே துக்க சோறுன்னுவாங்க. ஆமாம், அதில் மாமா கொண்டாங்கும்பு தான் சொந்தக்காரங்க போனான் சடங்கு ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி. அதனால் சாவு வீட்டுக்கு போனால் துக்கமாயிடுது, கல்யாணம் வீட்டுக்கு போனாங்க இதெல்லாம் நியாயமாக பாரு. கல்யாணம் வீட்டுக்கு போன பின்ன ஏன் பின்ன தெம்பா இருக்காது, ஃபிகர்லாம் அன்னைக்கு இல்லாத ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கோம். ஆமாம், கோண மூஞ்சி குறுக்கு மூஞ்சி செருக்கு மூஞ்சியெல்லாம் கூட பட்டி டிகிரிங்கெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். எப்படின்னா கல்யாணம் ஆகிடாதான்னு பசு பொண்ணு பிள்ளைங்க எப்படி எடுத்துன்னு போயிருப்பாங்க. நானே கேட்குறேன் பசங்களை எப்படி எடுத்துன்னு போவோம் கல்யாணத்துக்கு போகும்போதே, கொஞ்சம் நல்லா ரா பார்க்கட்டும் நல்லா ரீ பார்க்கட்டும்னு சொல்லுவோம் தானே, எல்லாம் எப்படி வருவாங்க பார்த்தா எப்படி இருக்கான். பேசவே பேசாத சுடு மூஞ்சி கூட என்ன பண்ணலாம் வாங்கன்னு சிரிக்கும். ஏன் அப்படி தான் சொல்லிட்டானுங்க. அப்படி தானே கல்யாண வீட்டில் பாட்டு போடுவாங்க, அங்கே தனியாக கச்சேரி போட்டு அவங்க ரெண்டு பேர் சின்ன சின்ன சிமி போட்டு டான்ஸ் அனுப்பாங்க, அவங்க பாருத பார்த்து குழந்தைங்க நாலு பேர் பெரியவங்களாம் அனுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தெம்பா ஆகணும்னா அம்மா என்ன கல்யாண வீட்டுக்கு போனால் சந்தோஷமாயிடுச்சுன்னா எப்படி இருக்கான். கல்யாணத்தை சோகமாக நடத்துனாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், கல்யாண வீட்டில் சோறு போட மாட்டோம், இருந்து இருந்து கல்யாணம் பண்ணுறோம், அவள் தான் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இனிமேல் போட்டு என் சந்தோஷம்லாம் போகுது. அந்த பாட்டு ஒன்று, இந்த பாட்டே போட்டோம், அதுக்கும் பாட்டுக்கலாங்குது. அக்டோபர் மாதம், அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம், காதல் பிறந்தது அப்போ, சந்தோஷம் பிறந்தது எப்போன்னா துக்க சந்தோஷம் பறந்தது எப்போ அப்படின்னா கல்யாணம் ஆனது அப்போ. அந்த மாதிரி சோகமான பாட்டுலாம் போடலாம் தானே, கல்யாணம் வீட்டில் சோறு போட மாட்டானே எப்படி இருப்பேன். போன உடனே நாலு அடி ஆச்சு, செருப்பாளி அடிப்பேன், நான் ஏண்டி கல்யாணத்துக்கு வந்தேன், ஒத்த கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கிறேன். கல்யாணம் இல்லை ஒரு கூட்டமாக வந்து ஒரு வாத்துறீங்களா சனி என்ன திட்டினான்னா ஆகும், சோறுலாம் போட மாட்டேன் போங்கடின்னாண்ணா ஆகும். வரவங்களுக்கெல்லாம் நாலு அடி வச்சு கல்யாண வீட்டுக்கு போனால் அம்மா சொல்லுவேன், கல்யாண வீட்டுக்கு போனால் ஏன் சோகமாயிடுறேன்ட்டு. ஏன் என்ன பண்ணலங்க, சோறு சனியெல்லாம் போடல சந்தோஷமாக நடத்தலை, விஷயம் அவ்வளோதான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.